ஓம் முத்தார தேவியை போற்றி அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் உச்சம் நல்லதா ஒரு சிறிய பதிவு. மகர ராசி அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து விரயத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார். மூணாம் இடங்கிறது வந்து உங்களுடைய சகோதர சகோதரி ஸ்தானம், உங்களுடைய முயற்சி ஸ்தானமும் கூட. அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சகோதர சகோதரி வந்து மிக சிறப்பாக இருப்பாங்க. பொருளாதாரத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சுபக்கிரகம் வந்து ஏழாம் இடத்துல வந்து, அதாவது கேந்திரங்களை வந்து உச்சமாகக்கூடாது. அப்போ உங்களுக்கு ஏழாம் இடம் கேந்திரத்தில் வந்து உச்சமாகுது. அப்போ என்ன பலனை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மனைவி லைஃப் பார்ட்னர் இது மாதிரி கணவன் மனைவி லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கண்டிப்பாக தொந்தரவு கொடுக்கும். நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து குருதசை வந்தவங்க கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க ஏழில் குரு இருக்குது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த அமைப்பு செயல்படாது. ஏழில் குரு தனிச்சு இருந்தால் உச்சமாக இருந்தால் என்ன பண்ணுவார்னா, வந்த குருதசை வந்த உடனே வந்து மனைவி லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், பிஸ்னஸ் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து தொந்தரவுகளை கொடுத்து, நெருக்கடியை கொடுத்து, அசிங்க அவமானத்தை வந்து சடனாக செஞ்சுட்டு போயிடுவார். ஏன்னா குரு வந்து பாதக குரு சுபகிரகங்கள் வந்து, குரு மட்டுமல்ல குரு சுக்கரன் இதெல்லாம் வந்து சுபகிரகங்கள். சுபகிரகங்கள் வந்து ஏழாம் இடத்துல கேந்திரங்களில் இருந்து அந்த திசை நடந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஏண்டா இந்த மாதிரி அமைப்பு நம்மளுக்கு வந்துச்சு, ஏன் இவங்களை கட்டணும் அப்படிங்கிற லெவலெல்லாம் இந்த மாதிரி நினைக்கிற அளவுக்குலாம் கொண்டு வந்து சில பாதகத்தை செய்வாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் குரு வந்து பாதகம் செய்யாமல் இருக்கணும், கேந்திரம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய தோஷத்தை செய்யாமல் இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து நாலாம் அதிபதியும் அதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் வந்து அங்கே நீசமாகணும். நீசமானார்னாச்சுன்னா நீச பங்கம் செயல்படும். அப்போ எப்படினாச்சுன்னா, நீங்கள் வந்து உங்கள் மனைவி பேரில் வண்டி வாகனம் வீடு வாசல் லைஃப் பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து சிறப்பாக போகிறது. அப்போ பிஸ்னஸ் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வண்டி வாகனத்தில் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருப்பாங்க. கோடியோடியாக கோடி கோடியாக பணம் கொட்டு கொட்டும் கொட்டிகிட்டு இருப்பாங்க லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அங்கே செவ்வாய் வந்து இந்த அமைப்பில் இருப்பார். அப்போ செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்து லாபாதிபதி நாலாம் அதிபதி நீசமாகும்போது என்ன ஆகும்னாச்சுன்னா, அவங்களுக்கு வந்து சுகஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயம், லாபஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து ஒரு சுபக்கிரகம் வந்து அவர் வந்து கேந்திரங்களை உச்சம் ஆகக்கூடாது. உச்சம் ஆனார் அப்படின்னாச்சுன்னா கூட ஒரு பாவக்கிரகங்கள் சேர்ந்து அந்த உச்சத்தை வந்து நீச பங்கங்கள் லெவலில் வந்து மாற்றணும். மாற்றினா தான் சிறப்பாக செயல்படும். ஆக மொத்தத்தில் வந்து குரு பகவான் வந்து ஏழில் உச்சமாவது நல்லது அல்ல. நன்றி, வணக்கம்.